அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நான் பண்ண லைவ் ட்ரேட்ஸ், ஸோ அது வந்து வீடியோவோட ஃபுல் டே வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அது ஒரு எஃபெக்ட்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நான் காமிக்கணும்னு நினைக்கிறேன். அது ஒன்று. ஸோ அது போக வந்து அந்த ட்ரேட்ல நான் என்னென்ன தப்பு பண்ணேன், ஸோ எது கரெக்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அது போக நம்மளுடைய வியூ மை ட்ரேட்ஸ் ஸ்டோரில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த web.classpressapp.com கீழே நான் லிங்க் கொடுக்குறேன். நம்மளுடைய கோடு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. ஆக்சுவலி கோடு வந்து பார்த்தீங்கன்னா RFU, ஓகேங்களா? இதுதான். இதை போட்டுட்டு நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஸோ ரெண்டு கூப்பன் கோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு இதுதான் பல பேர் என்ன டவுட்னு சொல்லி கேட்டுருக்கீங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதுலேயே வந்து அதோடைய கண்டென்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருங்க. மறக்காமல் கூப்பன் கோட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து வெறும் 999 ஒன்லி தான், ஓகேங்களா? இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த வீடியோ மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதுலேயே வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பேன். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது ஒன்று. இது வந்து அப்படியே ப்ரோ லெவலில் வந்து இதில் இருக்கும். ஸோ இது வந்து 32 hours மேலே வந்து இது ப்ளே ஆகும். இது வந்து நான் 1 week மட்டும் கிளாஸ் எடுத்த கண்டென்ட் மட்டும் இதில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே சேம் தான். பணம் ரொம்ப கம்மியாக இருக்குது, என்னால் வசதி இல்லாதவங்க அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே அப்படிங்கிறவங்க வந்து இது ரெண்டுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். மற்றதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இது இங்கிலீஷு, ஸோ இது மட்டும் தமிழாக இங்கிலீஷாக நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம விஷயத்துக்கு போயிடலாம். இப்போ இன்றைக்கி நான் பண்ண ட்ரேட்ஸ் ஃபுல்லாமே இதுதான், ஓகேங்களா? ஸோ நான் ஒவ்வொரு ஸ்டாக்காக வந்து நான் ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து என்னென்ன எது எது கரெக்ட் டார்கெட் போயிருக்கு அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ எது எது மிஸ்டேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்து நான் காட்டுறேன், ஓகேங்களா? மொத்தத்துக்கு வந்து நான் எடுத்த 5 stock இது. 5 நமக்கு 2 மட்டும் ஸ்டாப்லாஸ் இட்டு, எல்என்டி ஒன்று, டிஎன்பிஎல் ஒன்று. ஃபஸ்ட்டு லாஸ் ஆனதை பார்த்துடலாம். இந்த டிஎன்பிஎல், ஸோ அடப்பாவி 1 month அதானே பார்த்தேன், ஷாக் ஆகிட்டேன். கீழே இறங்கி இருந்துச்சு, எப்படி ஏறிச்சுன்னு பார்த்தேன். ஸோ ஓகேங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹவர் பிரேக் பண்ணுவோம். வழக்கம் போல் நம்மளுடைய ரூல்ஸ் எல்லாம் மேட்ச் ஆகிருந்துச்சு. ஸோ நான் எடுத்தேன். எப்போவுமே வந்து நான் எஃபோண்டோ இல்லாமல் வேறு ஸ்டாக்ஸ் போனேன் அப்படின்னா, எனக்கு எப்போவுமே வந்து இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து எனக்கு நடந்துச்சு. எஃபோண்டோ ஸ்டாக்ஸ் மட்டும் தான் எனக்கு வந்து ராசி. எஃபோண்டோ இல்லாமல் போயிட்டாலே வந்து எனக்கு மேக்ஸிமம் லாஸ் தான் வரும். ஸோ அதனால் இனி முடிஞ்ச வரைக்கும் வந்து அதை எடுக்காமல், இல்லைனா வந்து பர்ஃபெக்டான என்ட்ரிஸ் மட்டும் நம்ம ட்ரை பண்ணலாம். இது வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் ஓ பிரேக் பண்ணி ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகி போச்சு, ஓகேங்களா? ஸோ எல்என்டி ஸ்டாப் லாஸ் ஏன் ஹிட் அப்படின்னா, நான் ஆக்சுவலி காலையில் இங்கேயும் என்ட்ரி எடுத்துருக்கணும். ஆனால் நான் பார்க்கும்போது அது 44 இந்த ரேஞ்சுக்கு போயிருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தா டார்கெட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இதை போய் ஏன் எடுத்துக்கிட்டு அப்படின்னு யோசிக்கும்போது, அது அந்த ரெசிஸ்டன்ட் லைனையும் பிரேக் பண்ணி அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகும். நான் அதில் என்ட்ரி எடுத்து 3 மணி நேரமாக வெயிட் பண்ணி பண்ணி வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அடுத்து அப்படியே வந்து சின்ன ஸ்டாப் லாஸ் தான், பெரிய லாஸ் இல்லை. ஸோ 366 மிச்சம் எல்லாமே வந்து நமக்கு ப்ராஃபிட் தான். அது ஒவ்வொன்றும் பார்ப்போம். ஸோ சியூபி பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ரொம்ப பெரிய ப்ராஃபிட்லாம் புக் பண்ணல, வெறும் 1% தான் புக் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும், 5K. ஸோ 5 lakh பையிங் வேல்யூ, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ஐஆர்சிடிசியில் எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, ஸோ இந்த ஹையர் பேக் மூணு என்ட்ரி எடுத்தேன். ஸோ டார்கெட் கரெக்டாக வந்து எனக்கு ஹிட் ஆச்சு. ஐஆர்சிடிசி பொறுத்த வரைக்கும் 6,266, இது வந்து ஒரு 1.5% வந்து நீங்கள் வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து டாடா கெமிக்கலில் வந்து ஒரு என்ட்ரி எடுத்தேன். ஹை ரிஸ்கி என்ட்ரி, ஆனாலும் வந்து எனக்கு நல்லா நீங்கள் போகும்னு சொல்லி தெரியும். இதுதான் ஆக்சுவல் பர்ஃபெக்ட் என்ட்ரி. இதில் வந்து நான் 2 lakh பையிங் வேலை யூஸ் பண்ணிட்டேன், 5 lakh யூஸ் பண்ணியிருந்தேன். இதில் தான் எனக்கு ஹையாக நீங்கள் ப்ராஃபிட் வந்துருக்கணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2000 அப்படிங்கிறது 1%, 4000 அப்படிங்கிறது 2%, கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.25% வரைக்கும் போயிருக்கு. அப்படிங்கும்போது 10,000, ஒரு 12,500 வரையும் எனக்கு வந்து இதில் ப்ராஃபிட் அதை தாண்டி தான் வந்திருக்கணும். அப்படிங்கும்போது நான் எவ்வளோ ஒரு 7,000 மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 22,000 வரையும் நீங்கள் ப்ராஃபிட் வந்து நான் பண்ணியிருக்கணும். இட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேற்று வந்து நான் வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன், 17,000 லாஸ்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி பண்ண ட்ரேட்ஸு. ஸோ அன்றைக்கி வந்து நான் வீடியோ அப்டேட் பண்ணல, அந்த லாஸை ரெக்கவர் பண்ணிட்டு அதை அப்டேட் பண்ணலாம்னு யோசிக்கும்போது லாஸ் ரெக்கவர் பண்ணதான் எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. சரி ஓகே, எனக்கு அப்டேட் பண்ணிடலாம்னு சொல்லி அப்டேட் பண்ணேன். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து ரெக்கவர் பண்ணியாச்சு. ஸோ இனியும் வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த மாதம் வந்து ஸ்டில் ப்ராஃபிட்டில் தான் வந்து நமக்கு போய்கிட்டு இருக்கு. ஆனால் நேற்று நான் அப்டேட் பண்ணும்போது நினைக்கல இன்றைக்கி வந்து அந்த லாஸ் ரெக்கவர் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல. ஸோ எல்லா கவுன்சிலையும் நான் இதே மாதிரி தான் ட்ரேட்ஸ் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியாச்சு. ஓவரால் பர்சன்டேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது அக்கௌண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3.3 lakh தான். ஸோ அப்படிங்கும்போது வந்து 3000 அப்படிங்கிறது 1%. ஸோ அப்படிங்கும்போது 15,000 நமக்கு 700 ப்ரோக்கரேஜ் போயிருன்னு சொல்லுவாங்க. போய் ஒரு 4.5% வந்து என் ஓவரால் கேபிட்டலுக்கு நீங்கள் ரிட்டர்ன் வந்து நான் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது, கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ஏன்னா வந்து ட்ரேடே கிடைக்காம திடீர்னு பண்ணுவோம். இனி நான் ஒரு வாரம் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலைன்னா கூட நான் வந்து ஜாலியாக இருப்பேன். அது போக நிறைய பேர் வந்து எனக்கு லைவ் வந்து வர சொல்லியிருந்தீங்க. லைவில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு சிஸ்டம் தான் ஃபஸ்ட்டு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா, ஜூமில் வந்து சப்போஸ் வந்து அவங்க பார்த்துக்க ஆள் இல்லாத பட்சத்துக்கு நான் அங்கேயும் இங்கேயும் மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை தாண்டி மூணாவது ஒரு விஷயம், நான் லைவ் கிளாஸஸ் எதுவும் கண்டக்ட் பண்ணேன்னா அங்கேயும் போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நான் போனதாக வந்து லைவ் வராதுக்கு ரீசன், அங்கே கிளாஸஸ் இருந்ததுனால வந்து நான் கண்டக்ட் பண்ண போக வேண்டியதாக சூழ்நிலை. ஸோ அதனால தான் வர முடியல.
அதனால இனி வரும் காலங்களில் முடிஞ்ச வரைக்கும் வந்து நான் லைவ் ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா லைவ்ல ட்ரேட் பண்ணுற அந்த கிக்கு வந்து தனி. நமக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, ட்ரேட் இல்லைன்னா சும்மா உட்காந்துருக்கணும், அந்த நேரம் லைவ் போகும்போது ஏன்டா லைவ் வந்தோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகுது, அதுதான் பிரச்சனை. இப்போ இந்த மாதிரி நாளெல்லாம் லைவ் போயிருந்தால் லைவும் வேறு லெவலில் ட்ரெண்டாக இருக்கும், எனக்கு வந்து அது ஒரு ஹாப்பியாக இருந்திருக்கும். இப்போ நான் ஈவினிங் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுலாம் முடிஞ்ச பிறகு போஸ்ட் பண்ணது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதை லைவில் பண்ணி காமிக்கும் போது அந்த ஒரு விஷயம். அதில் இன்னும் சில சட்ட சிக்கல்கள் என்ன இருக்குது அப்படின்னா, லைவில் பொசிஷன் காமிக்கும் போது அது நிறைய ரூல்ஸை வந்து நம்ம பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை யாராவது என்ட்ரி எடுத்து லாஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கழுவி 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 ஊற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பல இஷ்யூஸ் இருக்கிறனால தான் வந்து நான் லைவில் வந்து வரலை. ஸோ நான் எதாவது பிளான் பண்ணிட்டு கண்டிப்பாக நான் வர ட்ரை பண்ணுறேன். சிஸ்டமும் என்ன கொஞ்சம் பில்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ பண்ணிவிட்டு நான் என்னங்கிறத சொல்கிறேன். ஸோ அது போக வந்து இந்த வீடியோ இப்போ நான் என் பண்ண பிறகு இன்றைக்கி நான் பண்ண ஃபுல் லைவ் ட்ரேட் வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக ஓட ஆரம்பிக்கும் வித் மியூசிக்கோட, மறக்காமல் போய் பாருங்கள். அது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நாலேஜபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆர்டர்ஸ் எங்கே ப்ளேஸ் பண்ணுறேன், எங்கே எக்ஸிட் ஆகிறேன், அதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஃபுல் டே 5.5 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணதை 5 நிமிஷத்தில் வந்து வரும் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கனாலும் வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இது முடிஞ்சோன்னா அப்படியே அது வந்து கன்னியாகும், அதோட வந்து வீடியோ எடிட் பண்ணிடுறோம். ஸோ மறுபடியும் அது ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 வரைக்கும் வந்து நமக்கு இருக்கும், அன்றைக்கி நைட் 12 மணியோடு முடிஞ்சிடும். ஸோ அதனால் வேணும் அப்படிங்கிறாங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து லைவ் கிளாஸஸ் டேட் வந்து நான் சொல்லிடுறேன். வர ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் 5 நாள் வந்து லைவில் வந்து நான் கண்டக்ட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கேன். இதோட அப்டேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்த திங்கட்கிழமை வந்து நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ அதனால் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டுருங்க, நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நிறைய பேர் வேணும்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, லைவில் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் எடுக்கிற என்ட்ரி லைவில் உங்களுக்கு காமிச்சு ப்ராஃபிட்டாக லாஸாக எதுனாலும் ஓகே. ஸோ அதை வந்து உங்களுக்கு டீச் பண்ணுற மாதிரி அந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. ஸோ அதை தான் வந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.
listening.